நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவரின் மகள் தான் ரோஷினி. இவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடந்தது. இந்நிலையில்தான் ரோஷினியின் கணவர் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ரோஷினி கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த 7ஆம் தேதி அன்று இயற்கை ஏறிவிட்டதாக அவர் வசிக்கும் இடம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களும் ஒட்டப்பட்டும் இருந்தது. அதனை கண்ட ரோஷினியின் உறவினர்களும் நண்பர்களும் அதிர்ச்சியடைந்து சம்பவத்தை தெரியப்படுத்தவே ரோஷினி சார்பாக பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ போஸ்டர் ஒட்டிய மர்ம நபர்களை தேடியும் வருகிறார்கள். இதற்கிடையில் ரோஷினி குறித்து போஸ்டர்களை அவரது உறவினர்கள் கண்டறிந்து கிழித்தும் வருகிறார்கள். ரோஷினி மீது விரோதம் கொண்டவர்கள் யாராவது இப்படி செய்திருப்பார்களா, அல்லது கணவன் தரப்பில் இப்படியான செயலில் ஈடுபட்டு இருப்பார்களா என்ற கோணத்தில் போலீசார் மேற்படி விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்னதான் விரோதமாக இருந்தாலும் உயிருடன் இருக்கும் ஒருவருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி பழிவாங்கியுள்ள சம்பவம் மேலும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது.